வணக்கம். இந்திய நேரப்படி 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜிம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். கள்ளக்குறிச்சி அருகே 3 தலைமுறைக்கு பிறகு கோயிலுக்கு சென்ற பட்டியலின மக்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வழிபாடு செய்து மகிழ்ச்சி. ஜம்மு காஷ்மீரில் துப்பாக்கிச் சூடு நடந்த இடத்தில் குண்டுவெடிப்பு, 4 வயது சிறுவன் உயிரிழந்ததால் பதற்றம் நீடிப்பு. இந்தியா மீது தாக்குதல் நடத்த சீனா காத்து கொண்டிருக்கிறது, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அச்சம். தமிழகம் மற்றும் புதுவையில் 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். கள்ளக்குறிச்சி அருகே 3 தலைமுறைக்கு பிறகு கோயிலுக்கு சென்ற பட்டியலின மக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராபாளையம் அருகே எடுத்தவாய் நத்தம் கிராமத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் ஒரு சமுதாயத்தினர் மட்டுமே வழிபட்டு வந்த நிலையில் பட்டியலின சமுதாயத்தினரை கோவிலில் அனுமதிக்காமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தங்களையும் கோவிலில் வழிபாடு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் அந்த ஊர் பட்டியலின மக்கள் மனு அளித்திருந்தனர். பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் முதன் முதலாக பல ஆண்டுகளுக்கு பிறகு காவல்துறையின் பாதுகாப்புடன் பட்டியல் இன மக்கள் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டனர். மேலும் அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் தடுக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னிதானத்திற்கு சென்று வழிபட்ட பட்டியல் இன மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவித்தனர். ஜம்முவில் நேற்று பயங்கரவாத தாக்குதல் நடந்த இடத்தில் இன்று குண்டு வெடித்தது, 4 வயது சிறுவன் உயிரிழந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் ஜம்முவின் ரஜோரி மாவட்டம் டோங்கிரி கிராமத்தில் நேற்று பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றது. கிராமத்திற்குள் நேற்று 7 மணி அளவில் புகுந்த 2 பயங்கரவாதிகள் அடுத்தடுத்து இருந்த 3 வீடுகளுக்குள் புகுந்து துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தினர். இந்த துப்பாக்கிச்சூட்டில் சதீஷ்குமார், தீபக்குமார், பிரதம்லால், ஷீஷுபல் ஆகிய 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் 6 பேர் படுகாயமடைந்தனர். டோங்கிரி கிராமத்தில் உள்ள இந்து மதத்தினரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்திய 2 பயங்கரவாதிகளும் அங்கிருந்து தப்பியோடிவிட்டனர். இந்த சம்பவம் குறித்து தகவலறிந்த பாதுகாப்பு படையினர் அப்பகுதிக்கு விரைந்து சென்று தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய ஒரு வீட்டிற்கு அருகே இன்று குண்டு வெடித்துள்ளது. இந்த குண்டுவெடிப்பில் விஹன்குமார் என்ற 4 வயது சிறுவன் உயிரிழந்தான். மேலும் 7 பேர் படுகாயமடைந்தனர். பயங்கரவாத தாக்குதலில் ஏற்கனவே 4 பேர் உயிரிழந்த நிலையில் இன்று ஒரு சிறுவன் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம், அதனைத் தொடர்ந்து நடந்த குண்டுவெடிப்பில் டோங்கிரி கிராமத்தில் சிறுவன் உள்பட பொதுமக்கள் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனின் உள்நாட்டு பிரச்சனைகளை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவது போல் இந்தியா மீது தாக்குதல் நடத்த சீனா காத்து கொண்டிருப்பதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அச்சம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் ராகுல் காந்தி மற்றும் நடிகரும் மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான கமலஹாசன் உரையாடினர். அப்போது ஒற்றுமை பயணத்தில் பங்கேற்றமைக்காக நடிகர் கமலஹாசனுக்கு ராகுல் காந்தி நன்றி தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து லடாக் எல்லையில் 2000 ஏக்கர் நிலத்தை சீனா ஆக்கிரமித்துக் கொண்டுள்ளது என்று கூறிய ராகுல் இதனை பிரதமர் மோடி மறுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடியின் மறுப்பால் எல்லை தொடர்பான பேச்சுவார்த்தையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். நேட்டோ படையுடன் சேர துடிக்கும் உக்ரைனை ரஷ்யா தாக்கி வருவது போல் ஒரு உள்நாட்டு பிரச்சனையை பயன்படுத்தி சீனாவும் தாக்க காத்துக் கொண்டிருப்பதாக ராகுல் காந்தி அச்சம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களை வெகுவாக புகழ்ந்த ராகுல் காந்தி மற்ற மாநில மக்களை விட தமிழர்கள் செலுத்தும் அன்பு வித்தியாசமானது என்றார். தமிழர்கள் ஏன் இத்தனை உணர்வு பூர்வமாகவும் ஆர்வமாகவும் அன்பு செலுத்துகின்றனர் என்று தான் ஒவ்வொரு முறையும் வியந்ததாக ராகுல் காந்தி சிலிர்ப்புடன் தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிழக்கு திசையில் காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 4 முதல் 6 தேதி வரை 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள் மாவட்டங்கள் மற்றும் பிற மாவட்டங்களில் வறண்ட வானிலை தொடரும் என்றும் தமிழக கடலோர மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும், இதர மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பொங்கல் பரிசுடன் கரும்பு வழங்க கோரிய கடலூர் ராதாகிருஷ்ணன் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. பொங்கல் பரிசுடன் கரும்பு வழங்குவது குறித்து பரிசீலிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராதாகிருஷ்ணன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். அதில் பொங்கல் பரிசு தொகுப்பில் கரும்பை வழங்க உத்தரவிட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அரசு வழக்கறிஞர் இந்த மனு மீதான விசாரணையை வரும் திங்கட்கிழமை ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் பொங்கல் பரிசு தொகுப்புடன் கரும்பும் வழங்க உத்தரவிட கோரிய வழக்கை ஜனவரி 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அதன்படி இந்த மனு மீதான விசாரணை இன்று நடந்தது. அப்போது பொங்கல் பரிசு தொகுப்புடன் கரும்பு வழங்க முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசு விளக்கம் அளிக்கப்பட்டது. அரசு தரப்பில் அளிக்கப்பட்ட விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். முன்னாள் திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் 100ஆண்டு விழா பொதுக்கூட்டத்தில் பெண் போலீசாருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விருகம்பாக்கம் தசரதபுரம் பேருந்து நிறுத்தத்தில் பேராசிரியர் அன்பழகன் 100ஆண்டு நிறைவு விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக MPக்கள் கனிமொழி, தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி முடிந்ததும் பாதுகாப்பு பணியில் இருந்த 22 வயதான பெண் காவலரிடம் அக்கூட்டத்தில் இருந்த 2 இளைஞர்கள் அத்துமீறி பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளனர். ஒரு கட்டத்தில் எல்லை மீறவே அந்த பெண் காவலர் கதறி எழுந்துள்ளார். இதனையடுத்து அருகே இருந்த போலீசார் இருவரையும் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சாலி கிராமத்தைச் சேர்ந்த பிரவீன், சின்மையா நகரைச் சேர்ந்த ஏகாம்பரம் என்பதும் இவர்கள் இருவரும் திமுக நிர்வாகிகள் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல முற்பட்டனர். அப்போது விருகம்பாக்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா மற்றும் திமுக நிர்வாகிகள் பாலியல் தொந்தரவு கொடுத்த திமுக நிர்வாகிகளை அழைத்து செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அண்ணா சதுக்கம் பேருந்து நிறுத்தம் அருகே செல்போன் பறித்துக் கொண்டு தப்பியோடிய நபரை போலீசார் கைது செய்தனர். சென்னை பொன்மார் மலை தெருவில் வசிக்கும் லோகநாதன் என்பவர் சென்னை அண்ணா சதுக்கம் பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்தார். அப்போது அங்கு வந்த நபர் ஒருவர் லோகநாதனிடம் இருந்த செல்போனை பறித்துக் கொண்டு தப்பியோடினார். பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் அந்த நபரை மடக்கி பிடித்து D6 அண்ணா சதுக்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணை மேற்கொண்டதில் பிடிபட்ட நபர் வினோத்குமார் திருவள்ளிக்கேணி என்பது தெரிய வந்தது. செல்போனை பறிமுதல் செய்த போலீசார் வினோத்குமாரை கைது செய்து மேலும் விசாரித்து வருகின்றனர். சிவகங்கையில் உதவி செய்து மக்கள் தொடர்பு துறை அதிகாரியுடன் பத்திரிகையாளர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த மாதம் 24ஆம் தேதி தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிவகங்கையில் உள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் ஆய்வு செய்த போது செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களை செய்தி சேகரிக்க விடாமல் காவல்துறை ஆய்வாளர் தடுத்து தகாத வார்த்தைகளால் பேசினார். இதனை கண்டித்து இன்று சிவகங்கை ஆட்சியர் அலுவலகம் முன்பு பத்திரிகையாளர்கள் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் உதவி மக்கள் தொடர்பு அலுவலராக பணிபுரியும் ராஜா செல்வம் பத்திரிகையாளர்களிடம் சமாதானம் பேச வந்தபோது பத்திரிகையாளர்களிடம் தேவையில்லாத கேள்விகள் எழுப்பியதால் பத்திரிகையாளர்களுக்கும் உதவி மக்கள் தொடர்பு அலுவலருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் சமாதானம் அடைந்த பத்திரிகையாளர்களை காவலர்கள் மாவட்ட SPயிடம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சென்றனர். சென்னையில் புதிய படத்தின் சிறப்பு காட்சியை காண யூடியூபர் TTF வாசன் ஓட்டி சென்ற நம்பர் பிளேட் இல்லாத காரை போலீசார் பறிமுதல் செய்தனர். வடபழனியில் உள்ள திரையரங்கில் காலேஜ் ரோடு என்ற புதிய திரைப்பட முன்னோட்ட காட்சியை காண TTF வாசன் சென்றுள்ளார். அவர் சென்ற காரில் நம்பர் பிளேட் இல்லாமல் இருந்ததை அறிந்த வடபழனி போக்குவரத்து போலீசார் காரை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அந்த கார் தனது நண்பருடையது என்றும் கர்நாடக பதிவெண் கொண்ட அந்த கார் பெங்களூருவில் இருந்து பதிவெண் இல்லாமலேயே வந்ததாகவும் போலீசாரிடம் TTF வாசன் தெரிவித்துள்ளார்.
மோட்டார் வாகன விதிப்படி நம்பர் பிளேட் இல்லாமல் வாகனத்தை இயக்கியதற்கு 500 ரூபாய் அபராதமும், ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை இயக்கியதற்கு 5000 ரூபாய் அபராதமும் என மொத்தம் 5500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு கார் பறிமுதல் செய்யப்பட்டது. அரசாங்க நிலத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைக்க பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் தடையாக இருப்பதாக கூறி பொதுமக்கள் கொசு வலைகளால் தங்களை மூடிக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். சூலூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உள்ள அரசாங்க இடத்தை பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சிப்பதாக இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கத்தின் நிறுவன தலைவர் லோட்டஸ் மணிகண்டன் அப்பகுதி மக்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். அதில் சூலூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உள்ள காலி இடத்தில் தற்பொழுது கழிவுநீர் சாக்கடை வசதி செய்து தர பணிகள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் அந்த இடம் தங்களுக்கு சொந்தமானது என அங்கிருக்கும் பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் கூறி வருவதாகவும், ஆனால் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் அந்த இடம் அரசாங்கத்திற்கு சொந்தமானது எனவும் தெரிய வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே மாவட்ட நிர்வாகம் அந்த இடத்தில் சாக்கடை வசதிகள் செய்து தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கொசு வலைகளால் தங்களை மூடிக்கொண்டு கோரிக்கை பதாகைகளை ஏந்தி நூதன முறையில் மனு அளித்தனர். அம்பத்தூர் அருகே காங்கிரஸ் கட்சி அலுவலக அடிக்கல் நாட்டு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. சென்னை ஆவடி அடுத்த அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பிரதீப் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் கலந்து கொண்டு அம்பத்தூர் காவல் நிலையம் எதிரே அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்பு அம்பத்தூர் கனரா வங்கி அருகே காங்கிரஸ் கட்சியின் கொடியை ஏற்றி இனிப்புகள் வழங்கி 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இலவசமாக காக்கி சீருடை மற்றும் தையல் கூலி வழங்கினார். அம்பத்தூர் காமராஜபுரம் முதல் சாலையில் காமராஜர் ஆட்சியில் கட்சி அலுவலகம் கட்டுவதற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அமையவுள்ள கட்டட பணி பூஜையை துவக்கி வைத்தார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் முதியவர்களுக்கு ஆடைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பாண்டிதுரை, தயாளன், கோபிநாத் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பெரியபாளையம் அருகே மகளிர் புதிய அரசு பேருந்து சேவையை பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசுவாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி தொகுதிக்கு உட்பட்ட செம்பேடு கிராமத்தில் இருந்து திருவள்ளூர் வரை மகளிர் அரசு பேருந்து சேவை துவக்கும் நிகழ்ச்சி ஒன்றிய செயலாளர் தங்க முரளி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசுவாமி கலந்து கொண்டு பேருந்து சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து பேருந்தில் ஏறி பயணச்சீட்டு வாங்கி பயணம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் முனுசாமி, பாஸ்கர், லோகநாதன், உமா சீனிவாசன், சுப்பிரமணி, ஏ சுப்பிரமணி, செம்பேடு செல்வம் ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பண்ருட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இருளர்களின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பழங்குடி இருளர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் ஆதிமூலம் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் முல்லைவேந்தன் முன்னிலையில் ஜாதி சான்று, வீட்டுமனை பட்டா, நலவாரிய அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகள் விரைவில் வழங்கிட வேண்டும் உள்ளிட்டவை குறித்து வலியுறுத்தினர். எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை சரியாக அமல்படுத்த வேண்டும், பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்திலும் வழங்கப்படுவது போல் 5.5 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரிக்கை விடுத்தனர். இந்நிகழ்வில் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சார்ந்த நகர சில உத்திராபதி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் உதயகுமார், வைத்தியஸ்வரன் மற்றும் இருளர்கள் சங்கத்தினர் கலந்து கொண்டனர். 46 இலவச மனைப்பட்டா வழங்கினார்கள். அந்த 426 மனைப்பட்டாவும் எனதிரிமங்கலம், காடாம்புலியூர், அங்குசெட்டிப்பாளையம், அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நம்மளுடைய இடத்திற்கு நம்மளுக்கு அறிவித்த இடத்தை கொண்டு போய் ஒப்படைத்து அங்க நம்மளை அமரை செய்தார்களே தவிர அந்த இடத்தில் சிறு கொட்டாயை போட்டு நீங்க. நூல் விலை 20 ரூபாய் குறைந்துள்ள நிலையில் பின்னலாடை தொழில் துறையினர் நிம்மதியடைந்துள்ளனர்.
திருப்பூரில் 10,000 மேற்பட்ட பின்னலாடை நிறுவனங்கள் மற்றும் அதனை சார்ந்த ஜாப் ஒர்க் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. பின்னலாடை தயாரிப்புக்கு மிக முக்கிய மூலப்பொருளாக இருந்து வருவது நூல் ஆகும். தொழில்துறையினர் தங்களுக்கு ஆர்டர்கள் கிடைத்தவுடன் அதற்கேற்றபடி நூல்களை மொத்தமாக கொள்முதல் செய்து ஆடைகளை தயாரிப்பார்கள். நூல் விலை உள்பட மூலப்பொருட்களின் விலையை கருத்தில் கொண்டு ஆடைகளின் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் நூல் விலையில் அடிக்கடி மாற்றம் ஏற்படுவதால் தொழில்துறையினர் ஆடைகளின் விலையை நிர்ணயம் செய்வதில் குழப்பம் ஏற்பட்டு வந்தது. கடந்த ஆண்டு நூல் விலை வரலாறு காணாத வகையில் 480 ரூபாய் வரை உயர்ந்தது. இதனால் புதிய ஆர்டர்கள் எடுக்காமல் ஏற்றுமதியாளர்கள் தயக்கம் காட்டியதால் தற்போது நூல் நுகர்வு குறைந்து விலை சரிவை சந்தித்து வருகிறது. நடப்பு மாதத்தில் நூலின் விலை அனைத்து ரகங்களுக்கும் 20 ரூபாய் குறைந்துள்ளது. புது வருடத்தில் நூல் விலை ஏற்றம் காணாமல் 20 ரூபாய் குறைந்துள்ளது தொழில்துறையினருக்கு சற்று நிம்மதியை அளித்துள்ளது. NLCக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு ஏக்கருக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்க அறிவிக்கப்பட்ட நிலையில் மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி தெரிவித்து சிதம்பரம் அருகே விவசாயிகள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் எனப்படும் NLC நிறுவனத்திற்காக ஏராளமான கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. இதற்காக சிதம்பரம் அருகே உள்ள கரிவெட்டி, கத்தாழை, மும்முடி சோழகன், மேல் வளையமாதேவி, கீழ் வளையமாதேவி உள்ளிட்ட 7 கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டது. பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு இந்த கிராமங்களில் விவசாயிகளிடம் இருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு 1 ஏக்கருக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி தெரிவித்து சிதம்பரம் சேத்தியாத்தோப்பு அருகே விவசாயிகள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இது வந்து எல்லாமே வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கேன், இன்னும் நான் தான் பண்ண சொல்லிக்கிறது வந்து சொல்லிக்கலாம். ஆனா நமக்கு என்ன லெட்டர்ஸ் என்ன சொல்லிருக்கு? இப்ப கொடுத்துருக்க மத்திய அரசாங்கத்திலிருந்து மந்திரியில சென்ட்ரல் மினிஸ்ட்ரில என்ன கொடுத்துருக்காங்க? லெட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ரிசியேட் பண்ணி தானே கொடுத்துருக்காங்க. உங்களோட போராட்டத்துக்கு ஒரு அங்கீகாரம் பண்ணி தானே கொடுத்துருக்காங்க. மற்றவங்களுக்கு யாருக்கும் கொடுத்துருக்காங்களா? இல்லை இல்லையா? அதனால மற்றவங்க கிளைம் பண்றதை பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. எங்களோட முயற்சி தொடரும். இந்த ஜனங்களுக்கு வந்து நல்லது பண்றதுக்கு தலைவர் வந்து உறுதுணையா இருக்கு. அவர் முயற்சி எடுத்துட்டு இருக்காரு, அவர் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளாம் சப்போர்ட்ல இருக்கோம். 7 கிராமத்துல எத்தனை ஏக்கர் எடுத்திருக்காங்க? 2,000 ஏக்கர் வரை எடுத்திருக்காங்க. கடலூர் அருகே ஆசிரியர்களுக்கான எண்ணும் எழுத்தும் இயக்க பயிற்சி முகாம் நடைபெற்றது. காட்டுமன்னார் கோயில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு எண்ணும் எழுத்தும் பயிற்சியானது 3 நாட்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இப்பயிற்சியை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி, PRG மேல்நிலைப் பள்ளி, திருமுட்டம் CS கல்வியியல் கல்லூரி ஆகிய 3 இடங்களில் நடைபெற்று வருகிறது. வடலூர் ஆசிரியர் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் நடத்தும் இப்பயிற்சியினை வட்டார வளமய மேற்பார்வையாளர் அருள் சங்கு மற்றும் ஆசிரியர்கள் விஜயகுமார், பரமசிவம், உமா மாலினி, பாலசுப்பிரமணியன் உள்ளிட்டோரின் ஒருங்கிணைப்பில் பயிற்சி நடைபெற்று வருகிறது. பயிற்சி ஏற்பாட்டினை ஆசிரியர் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் விரிவுரையாளர் வித்யா அவர்கள் செய்துள்ளார். கோவை ஈஷா யோகா மையத்தில் பயிற்சி சென்ற பெண் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தகுந்த விசாரணை நடத்த வேண்டும் என பல்வேறு அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பழனிக்குமார். இவரது மனைவி சுபஸ்ரீ என்பவர் கடந்த மாதம் 11ஆம் தேதி கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்திற்கு பயிற்சிக்காக சென்ற நிலையில் கடந்த 18ஆம் தேதி அழைத்து செல்ல அவரது கணவர் சென்றபோது சுபஸ்ரீ ஈஷாவில் இருந்து மாயமானது தெரியவந்தது. பின்னர் அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்ததில் சுபஸ்ரீ சாலையோரம் ஓடி செல்வது பதிவாகியிருந்தது. இதுகுறித்து பழனிக்குமார் ஆலந்துறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் சுபஸ்ரீயை தேடி வந்தனர். இந்நிலையில் செம்மேடு பகுதியில் விவசாய தோட்டத்தில் இருக்கும் கிணற்றில் சுபஸ்ரீ உடல் சடலமாக மீட்கப்பட்டது. பின்னர் அவரது உடல் கோவை அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு தகுந்த விசாரணை நடத்த வேண்டும் என கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக மாத சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்து அப்படி தேடப்பட்ட நபர் ஞாயிற்றுக்கிழமை என்று துண்டாமுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய கிணத்திற்குள்ளே சடலமாக மீட்கப்படுகிறார். அப்படி மீட்கப்பட்ட உடலை உடனடியான உடல் கூடு மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த சுபஸ்ரீயினுடைய கணவரை அழைத்து குடும்பத்தாரை அழைத்து அந்த உடல் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் குடும்ப வணக்கத்திற்கு மாறாக எரியூட்டப்படுகிறது.
கோவை மாவட்ட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சந்தேகத்தை இது ஏற்படுத்தி இருக்கிறது. திண்டுக்கல் அருகே அங்கன்வாடி மையம் கேட்டு கிராம மக்கள் குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாணார்பட்டி அருகே அஞ்சுகுழிப்பட்டி ஊராட்சியில் உள்ள சோழ குளத்துப்பட்டி கிராமத்தில் சுமார் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் குழந்தைகள் அஞ்சுகுழிப்பட்டி அல்லது எல்லப்பட்டியில் உள்ள அங்கன்வாடி மையங்களுக்கு அனுப்ப வேண்டிய சூழல் உள்ளது. 4 வருடத்திற்கு முன்பு அங்கன்வாடி மைய கட்டடம் அமைக்கப்பட இருந்த நிலையில் திடீரென மையத்தை கிழவன்குளம் பகுதிக்கு மாற்றி அங்கு கட்டடம் கட்டி அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. இடமாற்றம் குறித்து தங்கள் ஊரில் உள்ள யாரிடமும் கருத்துக்கு கூட கேட்கவில்லை என்ற அவர்கள், புதிதாக கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையம் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதால் சிரமம் ஏற்படுவதாக கூறினர். குழந்தைகள் அங்கன்வாடிக்கு அனுப்ப முடியாத சூழல் உள்ளதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மனு அளித்த ஊர் மக்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து கலைந்து சென்றனர். கொரோனா கால ஒப்பந்த செவிலியர்கள் 2366 பேருக்கு கூடுதல் சம்பளத்துடன் கூடிய மாற்றுப்பணி வழங்கப்படும் என தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பட்டியில் உள்ள DMS வளாகத்தில் உள்ள பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இயக்குநரகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் நலம் 365 எனும் யூடியூப் சேனலை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியம், சமூக வலைதளங்களில் ஒரு சிலர் பொய்யான செய்திகளை பரப்புவதை தொழிலாக வைத்திருக்கிறார்கள் என்றும், அதனை தடுக்கும் வகையில் மருத்துவத்துறை சார்பில் நலம் 365 எனும் யூடியூப் சேனல் தொடங்கப்பட்டு உள்ளது என்றும் கூறினார். மேலும் கொரோனா கால ஒப்பந்த செவிலியர்கள் 2366 பேருக்கு 18,000 சம்பளத்துடன் கூடிய மாற்றுப்பணி வழங்கப்படும் என உறுதிபட தெரிவித்துள்ளார். சுகாதார ஆய்வாளர்கள் தொடர்ந்து ஒவ்வொருத்தருக்குமா சுகாதார ஆய்வாளர் போட்டு கண்காணிச்சு நிற்கிறோம். அவருடைய தொடர்புடையவர்களும் தொடர்ச்சியாக பரிசோதனை செய்யப்பட்டார்கள். அந்த யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லை. இப்பவும் இந்த விமான நிலையங்களில் இந்த ஆய்வுகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளில் இருந்து வருகிற எல்லா விமானங்களுமே அந்த மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டத்தின் மூலம் தொடர்ந்து அவர்களுடைய வெப்பநிலை கண்காணிக்கப்படுகிறது. எல்லா நாடுகளிலிருந்தும் வருகிறவர்களுக்கும் இந்த 2% ரேண்டம் பரிசோதனையும் செய்யப்படுகிறது. ஏற்கனவே ஒன்றிய அமைச்சர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டிருந்தது போல சீனா, ஜப்பான், தென்கொரியா, ஹாங்காங், தைவான் இந்த நாடுகளிலிருந்து வரவங்களுக்கு மட்டும் 100% பரிசோதனை செய்யப்படும். 10ஆம் உலக தமிழ் தொழிலாளர்கள் மாநாடு, அனைத்து உலக தமிழர் பொங்கல் மற்றும் பசுமை பூமி, கலை, உணவு, பண்பாட்டு திருவிழா ஆகியவை வரும் 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை சென்னையில் நடைபெறவுள்ளது. 25க்கும் மேலான உலக நாடுகளின் வெற்றி தமிழ் தொழிலதிபர்கள், திரளானர்கள் பங்கேற்கும் எழுமின் அமைப்பு உருவாக்கியுள்ள இந்த அமைப்பில் 2000க்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக உள்ளனர். 10ஆம் உலக மாநாடு ஜனவரி 6-7 நாட்களில் சென்னை ஹோட்டல் ஹில்டனில் நடைபெறுகிறது. 100 கோடி ரூபாய் மதிப்புடைய தொழில் வணிக பரிமாற்றங்கள், ஒப்பந்தங்கள் இம்மாநாட்டில் தமிழரிடையே நடைபெறும். தொடர்ந்து ஜனவரி 8 முதல் 10 வரை சென்னை YMCA நந்தனத்தில் உணவு, மரபு, பல்லுயிர் கலைகள் மையப்படுத்திய கலை நிகழ்வுகள் மாலை 5:30 முதல் 9:30 வரை நடைபெறும். ஜனவரி 8ஆம் தேதி காலை 8:30 அனைத்து உலக தமிழ் பொங்கல், 1000 பொங்கல் பானைகள் YMCA வளாகத்தில் பொங்கல் வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலை 4 மணிக்கு YMCA வளாகத்தில் தமிழ் நடை என்ற நட்பு ஒற்றுமையை வலியுறுத்திய அடையாள நடையும் நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க கன்சல்டிங் ஆலோசனையும் கொடுக்கலாம். உங்களுக்கு பேங்க்கு போனீங்கன்னா யார் போர்ட் ஆஃப் இவர் இருக்காரா அவர் இருக்காரா, சரி நம்பிக்கையா நீங்க லோன் கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த நிறுவனங்களுக்கு போர்டு இல்லையோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வச்சு கொடுக்கறதுக்கும் நாங்கள் உதவி பண்ணுறோம். உலக சந்தையோடு இணைப்பதற்கான உதவிகளை செய்கின்றோம். 2. 3வதாக இந்த ஸ்கேலபிலிட்டி அண்ட் ஸ்கோப் 2 இருந்ததுன்னா முதலீட்டு உதவிகளை, ஏன்னா முதலீடுன்னு சொன்னே முதலீடெல்லாம் கொடுக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இல்லை, அந்த அதற்குரிய தொழிலாக இருந்தால் உறுதியாக அந்த முதலீட்டு வாய்ப்புகளும் தரப்படும். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். கள்ளக்குறிச்சி அருகே 3 தலைமுறைக்கு பிறகு கோயிலுக்கு சென்ற பட்டியலின மக்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வழிபாடு செய்து மகிழ்ச்சி. ஜம்மு காஷ்மீரில் துப்பாக்கிச் சூடு நடந்த இடத்தில் குண்டு வெடிப்பு, 4 வயது சிறுவன் உயிரிழந்ததால் பதற்றம் நீடிப்பு. இந்தியா மீது தாக்குதல் நடத்த சீனா காத்துக் கொண்டிருக்கிறது, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அச்சம்.
தமிழகம் மற்றும் புதுவையில் 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.